எப்படி நடக்கற மாமா எனக்கு பட்டு படுவ கட்டி பழக்கம் இல்லையா அதான் எப்ப இடுப்புல இருந்து விழுந்துருமோ எனக்கு பயமா இருக்கு அதுவும் நல்லதா இருக்கும் ஐயோ என்ன மாமா மெத்தல எல்லாம் பூ போட்டுருக்காங்க எல்லாம் நமக்காக தான் அதுல படுத்து தூங்கினா ஜோரா இருக்கும் பூல எல்லாம் படுக்க கூடாது மாமா பூ நசிங்கிடும் அட மக்கு மக்கு பூ நசுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க வா உட்காரு புடவை கீழே இருக்கு விழுந்துட ஐயோ மாமா இங்க வாங்களே ஏன் இங்க வாங்களே எதுக்கு அத்த சொல்லி அனுப்பிச்சாங்க உங்க கால்ல வந்து நமஸ்காரம் செய்யணும்னு அம்மா ராஜாதி மக ராசியர்மா அதுக்கு நீ இப்படி படான்னு விழுந்து பல்லங்கள உடைச்சுக்காத வா ஏந்திரி அப்பரா மாமா கிராமத்துல இருந்து வண்டியில வந்தேனா பா இடுப்பெல்லாம் வலிக்குது தூக்கு தூக்குமா வருது சீக்கிரமா பாலை குடிங்க நான் தூங்கணும் ஏய் என்ன கரடி விடுற விடியற வரைக்கும் நான் தூங்க போறது இல்ல ஏன் உங்களுக்கு தூக்கம் வரலையா மாமா ஏய் எப்படி நீ தூக்க வரோ அறிவு கெட்டவளே இன்னைக்கு நமக்கு முதல் ராத்திரி அப்படினா அப்ப அப்படினா வந்து புது கனவுகள் சொல்லும் ராத்திரி இன்ப ராத்திரி கனவு ராத்திரி அதா எனக்கு ஒண்ணுமே புரியல நான் புரிய வைக்கறேன்டி மாமா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கேக்குறேன் ஆனா அந்த தொடர வேலை மட்டும் வச்சுக்காதீங்க என்னது எங்க அப்பா சொன்னாங்க கண்ட கண்ட ஆம்பளைங்க உன்னை தொட விடாத அப்புறம் தப்பு தண்ணா நடந்துடும் உன் வாழ்க்கையே கெட்டு போயிடும்னு சொன்னாங்க அதனால தடாதீங்க ஐயோ மக்கு மக்கு எல்லா அப்பா அம்மாவும் பெத்த பொண்ணுகிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கெட்டு கெட்டு போயிடுச்சுன்னா யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பாங்க நான் உன் புருஷன் உன்னை தொட்டு தாலி கட்டவன் நீ என்கிட்ட பயப்படலாமா மாமா நீங்க ஆம்பளை தானே சந்தேகம் இல்லாம அப்ப நீங்க மட்டும் என்ன எப்படி தொடலாம் ஐயோ என்ன மாமா நீங்க தூக்க வருது நீங்க தோண தோணனு பேசிக்கிட்டு நான் என்ன சொல்றேன் தூங்க மாமா என்னடா இது பம்பா போச்சு கிணறு விட்டு பூதம் கிளம்புது ராஜாதி தூக்கம் வருது மாமா ராஜாதி தூக்கம் வருது ராஜாதி தூக்கம் அடி பாவி அத்தை அத்தை நடி எனக்கு நீ அத்தை மணி ஏழு ஆக போகுது எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு நீ போய் வேலையை பாரு அடி பாவி செண்டாளி உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் முகத்துல தண்ணி அடிப்பேன் உன்ன கோச்சுக்காதீங்க காலையில குளிச்சு முழுகி மாமியார் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மத்த வேலை செய்யணும் அதான் மருமகளுக்காக என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தே சரி சரி நல்லா இரு ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா சந்தோஷமா இருந்தோம் அத்தை உங்க பிள்ளை கிட்ட சொல்லி வைங்க நேற்று ராத்திரி என் மேல கைய போட்டாரு கைய மட்டும் போடாதீங்க மாமான கண்டிப்பா சொல்லிட்டேன் கையெல்லாம் போடுறது தப்பு இல்ல அத்தை பரவாயில்ல இருக்கு கை போடாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் இந்தாப்பா நீதான் சமையல்காரனா ஆமாமா 12 வருஷமா இருக்கேன் சரி இனிமே நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன் நீ வேலைய விட்டு போ அம்மா அதான் சொல்றேன்ல வெளிய போ சம்பளத்தை கணக்கு பார்த்து வாங்கிட்டு போ நான் எதுவும் நீ மாட்டா பேசிக்கிறேன் அவங்க உன உங்களுக்கு புரியல என்ன நடக்குதுன்னு பாருங்க வீட்டுக்கு வந்த மருமக சமையல் பண்ணா அது எங்க குடும்பத்துக்கே அவமானம் நமக்கு வேற வேலை இருக்கு வா இந்த வீட்ல என்ன சமைக்க கூட விட மாட்டேங்கறாங்களே எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா இப்படி எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த வீட்ல வாக்குப்பட்டிருக்கவே மாட்டேன் ஏன் இப்படி கத்துற அக்கம் பக்கத்துல கேட்டா நாங்க ஏதோ உன்ன கொடுமைப்படுத்துறேன்னு நினைக்க மாட்டாங்க அம்மா ராஜாதி நீ இப்ப சமையல் பண்ணு ஆமா போய் சமையல் பண்ணு சங்கரா உனக்கு வேற வேலை போ எனக்கு இதெல்லாம் சமைக்க தெரியாது என்ன இந்த வீட்ல ஒரு அடுப்பு காணோம் விராட்டிய காணோம் விறக காணோம் சட்டப்பாடைய காணோம் இதான் கெஸ்ட் ஹவுஸ் இதான் எவர் சிலர் பாத்திரங்கள் எப்படி
சமையல் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்கறேன் பா. எனக்கு ஒண்ணு யாரு சமையல் சொல்லி கொடுக்க வேண்டாம். என்னை விட்டா இந்த ஊருக்கே சொல்லி கொடுப்பேன். இந்த பாருங்க, எனக்கு இதுல எல்லாம் சமைக்க தெரியாது. இதுல சமைச்சு சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது. மண்பானை சமையல் தான் ருசிக்கு ருசி, ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். அதுக்கு நான் எங்க போவேன்? நீங்க எங்கும் போக வேண்டாம். எங்க அப்பா கிட்ட சொன்னா எல்லாம் வாங்கிட்டு வரோம். அதுக்கு தெரியும். ஏடா புளியார பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சிடும் போல இருக்கே. நீ கவலைப்படாத, இது பச்சை களிமண் சூளையில வச்சு சுட்ட நம்ம வழிக்கு வந்துரும். கொஞ்சம் விட்டு பிடிப்போம். என்னம்மா என்னம்மா என்ன ரெண்டு பேரும் எந்திரிக்கிறானுங்க? விவரம் தெரியாம சம்பந்தம் பண்ணிட்டோமா? இப்படி அப்பான கூப்பிட்டா ரெண்டு பேரும் வரீங்களே, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இனிமே அப்பான கூப்பிட்டா நீங்க வாங்க, சித்தப்பான கூப்பிட்டா நீங்க வாங்க. தெரிஞ்சுக்கோ அப்பா, சந்தைக்கு போய் சட்டிப்பானை, கறி அடுப்பு, விறகு, வராட்டி, பரங்கிக்கா, சொரக்கா, கருவாடி எல்லாம் வாங்கிட்டு வாங்க. இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரிம்மா. சம்பந்தி, இங்க சந்தை எங்க இருக்கு? ஏங்க உங்க பொண்ணு மண்பானையில தான் சமைக்குமா? ஆமா அப்படிதான். எனக்கு கூட மண்பான சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பழைய சோத்துல எரும தயிர விட்டு கருவாட்டு குழம்ப துட்டுக்கிட்டா ருசியோ ருசி. எங்க அம்மா கையில சாப்பிட்டது முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன நீங்க எரும தயிர் நிறைய சாப்பிட்டுருப்பீங்கன்னு? முகத்திலயா? பெரிய சைனீஸ் ஃபுட்டும் கான்டினென்டல் ஃபுட்டும் சாப்பிட்டு வளர்ந்தவனுங்க மாதிரி மூஞ்ச பாரு, எலியும் மூஞ்சூர் மாதிரி. சம்பந்தி, இந்த சந்தைக்கு எப்படி போகணும்? நம்ம டிரைவர் கிட்ட சொல்றேன், கார்லயே போயிட்டு வாங்க. கார்லாம் எதுக்கு சம்பந்தி? ஒத்த மாட்டு வண்டி இருக்குமா? ஒத்த மாட்டு வண்டியா? வண்டி இருக்கு ஆனா மாடு இல்ல. மாட்டுக்கு பதிலா இவரை கட்டி ஓட்டிட்டு போங்க. அதுவும் சரிதான். உங்க ஊர்ல என்ன தொழில் உங்களுக்கு? பயக்காடு தான், விவசாயம் தான். ஓஹோ, மாடு எல்லாம் நிறைய இருக்கும். இல்ல அதெல்லாம் பொறுப்பா பாத்துக்குவாரு. ஏங்க உங்களுக்கு கண் எரியல? பக்கத்துல எங்காவது நெருப்பு பிடிச்சிருக்கோம். நெருப்பா? பக்கத்துல குடிச்ச கடிச்ச ஒண்ணும் இல்லையே. அட இங்கேயே புடிச்சு போடுறீங்க, புகை நிறைய வருது. ஐயோ, கிரியா ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணிட்டு வரேன். என்னது ரயில் இன்ஜினுக்கு ஃபயரியா? புரியாதவங்க கிட்ட சொல்லிட்டு போயா? உன் வேட்டியில பிடிக்கிற வரைக்கும் ஓட மாட்டியா? வாட ஓடிடுவோம், கதவை பாரு. ஆமா, யார் எப்படி போன என்ன? நாம தப்பிச்சுக்கலாம். நெருப்பு நெருப்பு, தீ தீ. என்ன ஒரே புகையா இருக்கே? ஒரு சாதாரண குடும்பத்துல வாழ்க்கப்படுற பொண்ணுக்கு நீ சொல்றது அழகா இருக்கலாம், ஆனா நீ யாரு தெரியுமா? யாரு? ஒரு கோடீஸ்வரனுக்கு பொண்டாட்டி, ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியருக்கு பொண்டாட்டி, ஒரு விளையாட்டு வீரனுக்கு பொண்டாட்டி, சுருக்கமா சொல்ல போனா ஒரு சகலகலா வல்லவனுக்கு பொண்டாட்டி. ஏய் ஏண்டி அழுவுற? என்ன மாமா நீங்க? நான் உங்க ஒருத்தருக்கு தானே பொண்டாட்டி. நீங்க நான் அஞ்சாறு பேருக்கு பொண்டாட்டிங்கிறீங்களே, ஒரு புருஷன் பேசுற பேச்சா இது? சிச்சி சிச்சி. அட புரியாதவள, அந்த அஞ்சாறு பேரு நாண்டி, நான் அந்த அஞ்சாறு பேருக்கு சமம்னு சொல்ல வரேன். ஏதோ குண்டா இருக்கீங்க. ஒரு ரெண்டு பேருக்கு சமம்னு சொன்னா ஒத்துக்கலாம். அஞ்சாறு பேருக்கு நீங்க எப்படி நம்ம சமமாக முடியும்? ரொம்ப சிரமம். உங்ககிட்ட எதை சொல்லி உன்னை எப்படி திருத்துறதுனே தெரியல. என்ன எதுக்கு திருத்தணும்? நான் என்ன தப்பு பண்ண? நீ எந்த தப்பும் பண்ணல. உன்னை வளர்த்தவங்க அப்படி வளர்த்திருக்காங்க. ஆமா, நேத்து உன்னை தொடக்கூடாதுன்னு சொன்னிய, உங்க அப்பா கிட்ட கேட்டேன், அப்படி நான் எதுவும் சொல்லலன்னு சொல்றாரு. நீங்க எந்த அப்பா கிட்ட கேட்டீங்க? எந்த அப்பாவா? எல்லாருக்கும் ஒரு அப்பா தான் இருக்க முடியும். எனக்கு மட்டும் ரெண்டு அப்பா இருக்காங்களே. 9 வயசு வரைக்கும் என்ன பெத்து வளர்த்தவர் ஒருத்தர், அப்புறம் நான் திருச்செந்தூர் கோயில காணாம போனேனா அங்க என்ன எடுத்து வளர்த்தவர் ஒருத்தர். எடுத்து வளர்த்தவர் தான் எனக்கு புத்திமதி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஐயோ, ரொம்ப புத்திசாலி. புருஷன் பொண்டாட்டி மேல கையை போடக்கூடாதுன்னு சொல்ற புத்திசாலியா? அந்த மண்ணாங்கட்டி, மரமண்டை, மாங்காய் தலை எனக்கு என்னடி தெரியும்? நான் படிச்சவன், நான் சொல்றேன் கேளு. தாலி கட்டுற புருஷன் பொண்டாட்டி மேல கையை போடலாம், சந்தோஷமா இருக்கலாம், தப்பே இல்ல. இந்த கிஜி கிஜி வேலை எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. முதல்ல கைய போடுவீங்க, அப்புறம் கட்டு பிடிப்பீங்க, அப்புறம் இந்த சாலை எதுக்கும்பீங்க, அப்புறம் கண்ணத்தோட கண்ணத்தெல்லாம் வச்சு முத்தெல்லாம் குடுப்பீங்க, அப்புறம் பல்லானது. உங்களுக்கு என்ன, நான் என்ன கெட்டு போயிடுவேன்? ஏடி, உனக்குதான் எல்லாம் தெரிஞ்சிருக்க, அப்புறம் ஏண்டி என்ன நெருங்க விட மாட்டேங்கிற? ஆமா, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? வாங்க இங்க கூட, நீங்க அங்க போக. எங்க கிராமத்துல கல்யாணி அக்கா இருக்காங்களா, அவங்க தான் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஆம்பளை அவங்க கிட்ட விளையாடினாங்களா, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போய்
கெட்டு போன கழுத, தட்டு கட்ட கழுத, கிறுக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப திட்டினாங்களா. பாவம் அந்த அக்கா கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே கிணத்துக்குள்ள வந்து செத்து போச்சு. அதேதான் நானும் சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி எல்லாம் நடந்துகிட்டா கெட்டு போனு சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் தப்பு இல்லமா. எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. ஐயோ எப்படி மாமா, ஒரே விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சா தப்புங்கிறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா தப்பு இல்லைங்கிறீங்க, அது எப்படி? இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கொலை செஞ்சா அதுக்கு பேர் என்ன? கொலை. கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா அதுவும் கொலை தான். பாத்தீங்களா, அது மாதிரி தான் இதோ. இப்ப நீங்க சொல்றபடி கேட்டு நானும் கை போட விட்டா அப்புறம் நானும் கேட்டுப்படுவேல்ல. ஊர்ல இருக்கிற எல்லாரும் நீ அந்த கழுதா இந்த கழுதா கிறுக்கு அப்படி இப்படின்னு திட்டா நான் கிணத்துல குதிக்கணும்ல. அதான் மாமா சொல்றது, கை போடாதீங்க. இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இது கூட புரியல. என்ன மக்க மாமா நீங்க? ஐயோ இவ்வளவு நான் எப்படி திருத்த போறேன்? சரி, முயற்சியை கைவிடக்கூடாது. இப்ப இந்த விஷயம் முக்கியம் இல்ல. முதல்ல அவள நாகரிக பொண்ணா மாத்தணும், அதுக்கப்புறம் அவளே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் பொறுமையா காத்திருக்க வேண்டியதுதான். விட்டு புடிடா பாலு, விட்டு புடி. என்னது, மண்புழுவை ரெண்டா வெட்டி போட்டா தான் ரெண்டும் பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி உன்னை யாராவது ரெண்டா வெட்டி போட்டாங்களா? ரெண்டு பேரா வந்து நிக்கிறீங்க? இல்ல சாமி, இதுதான்